வணக்கம் நண்பர்களே. இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதங்களில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபர்டிலைசர் உங்களுடைய ரோசா செடிகளுக்கு நீங்கள் ரெகுலராக கொடுக்கறதுனால ரோசா செடிகள் வெயில்னால் வாடாமல் அதிகமான புதுத்தளிர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தான பூக்களும் உங்களுடைய ரோசா செடிகளில் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இன்றையோட பதிவில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, என்னுடைய ரோசா செடிகளில் அதிகமான 7 இலைகள் கொண்ட காம்புகள் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது இப்போ குச்சிகள் வந்து அதிகமாக வருது, அதை என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதிவையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி ரோசா செடிகளை பொறுத்த வரைக்குமே நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பாதுகாக்கிறோமோ, அதாவது உரங்கள் கொடுத்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிழல் பாங்கான இடங்களில் வைக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி வெயில் பாங்கான இடங்களில் வைக்கிறதா இருக்கட்டும், நாம தான் வந்து அதிகமான முறையில் ரோசா செடிகளை பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு புதுத்தளிர்கள், நம்ம ரோசா செடிகளில் புதுத்தளிர்கள் அதிகமாக வரும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூக்கள் மொட்டுகளும் நம்மளுடைய ரோசா செடிகளில் வந்து அதிகமாக வரும். இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 இலைகள் அப்படின்னா என்ன, எதுக்காக நம்மளுடைய ரோசா செடிகளில் 7 இலைகள் கொண்டது வருது அப்படின்றத பார்த்துடலாம். பொதுவாகவே ரோசா செடிகள் வந்து கட்டிங்ஸ் மூலமாக தான் வளர்க்குறாங்க, ஏன்னா ஒட்டுக்கண்டுகள் அப்படின்னு சொல்கிறது மூலமாக வளர்க்குறதுனால அது எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முதல்ல ஒரு ஆண் கிளை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெண் கிளை, இது ரெண்டையும் சேர்த்து வைக்கும்போது மட்டுமே ரோசா செடிகளில் தளிர்கள் வருது. அது எந்த மாதிரி கிளைகளோடு சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆண் கிளை அப்படின்றது 7 இலைகள் கொண்ட கிளை, அதே மாதிரி பெண் கிளை அப்படின்றது ஒரு 5 இலைகள் கொண்ட கிளை. இது ரெண்டையும் சேர்க்கும்போது பெண் கிளை மட்டும் நமக்கு தலைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த முடிச்சுகள் இருக்குல்ல, இந்த முடிச்சுகள்கிட்ட தான் வந்து ஜாயினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஜாயின் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் நம்ம வீட்டில் மாடித்தோட்டங்களில் வைக்கும்போது 7 இலைகள், அதாவது ஆண் கிளைன்னு சொல்லக்கூடிய 7 இலைகள் வந்து அடர்த்தியாக தலைய ஆரம்பிக்குது. அதாவது இந்த கட்டிங்ஸு, இந்த பேப்பர் சுற்றியிருக்காங்கள, இதுக்கு கீழ்ப்பகுதியில் தான் பார்த்திங்கன்னா நிறைய தளிர்கள் வந்து வரும், அந்த காம்புகள் வந்து வெடித்து வரும். இல்லை அந்த குச்சிகள், ஆண் கிளை குச்சிகள் பச்சையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குச்சிகள்லையுமே நமக்கு வந்து மேல் பகுதியிலையுமே 7 இலைகள் கொண்ட காம்புகள் வந்து வர ஸ்டார்ட் ஆகும். அப்படி வரும் பட்சத்தில் நாம் அதை வந்து கண்டிப்பாக கட் பண்ணி விடணும், ஏன்னா ஆண் கிளைகளில் வந்து நமக்கு வந்து பூக்கள் கண்டிப்பாக வராது. செடியினுடைய நம்ம ரோசா செடி கொடுக்கக்கூடிய சத்துகள் எல்லாத்தையுமே அதை எடுத்துக்கிறோம். அதனால் நம்ம மேக்ஸிமம் அந்த 7 இலைகள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துடும். இன்னும் ஒரு சில செடிகளில் என்னாகும் அப்படின்னா 7 இலைகள் வரும் பொழுதே பார்த்திங்கன்னா 5 இலையும் கூட வரும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா இது மாதிரி வரும்போது 5 இலை வரும், அடுத்த பிரான்ச்சஸ் வரும்போது பார்த்திங்கன்னா 7 இலைகள் கொண்டதாக வரும். அப்படி வரும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகளில் வந்து பூக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கூடுமான வரைக்கும் 7 இலைகள் காம்புகள் கொண்ட ஒரு செடி வந்துருச்சு, ஒரு குப்பு வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுறது ரொம்பவே நல்லது. இன்னும் ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க, வெயில் அதிகமாக இருக்குது, நாங்கள் ஷேடோ நட் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம கையில் காசு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக ஷேடோ நட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஷேடோ நட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வெயில் காலங்களில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஃபர்டிலைசர் கரெக்டாக கொடுக்குறோமோ, அதாவது அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரோசா செடிகளுக்கு ஃபர்டிலைசர் கொடுத்தாலே போதும், நம்ம ஷேடோ நட் கூட அமைக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம காலகட்டம், நம்மளுடைய சூழ்நிலை, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் ஷேடோ நட் அமைச்சாலுமே ரொம்பவே நல்லது. அதுக்காக நீங்கள் அதிகமான செலவுகள் செஞ்சு அமைக்கணும் அப்படின்னு கிடையாது. கம்மியான விலையில் நீங்கள் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா 50-50 ஷேடோ நட்டே ஒரு 500 ரூபா 600 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் அது மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரி உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா அங்கே நீங்கள் விசாரித்து பார்த்தாலே தெரியும். இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அந்த பில்டிங்லேருந்து வேஸ்ட்டுகள் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஷேடோ நட்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அப்படி வேஸ்ட்டுகள் கிடைச்சாலும் கூட நீங்கள் வந்து மேலே வந்து பந்தல் மாதிரி அமைச்சிட்டிங்க அப்படின்னா ஷேடோ நட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கிளியராக இருக்கும். ஏன்னா காஸ்ட்டு கம்மியாக நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு கிடைக்குதோ அப்படி நீங்கள் ரெடி பண்ணி உங்களுடைய செடிகளுக்கு வந்து மூடாக்கு அல்லது வந்து ஷேடோ நட் வந்து போட்டுக்கோங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பன்னீர் ரோஸ் செடியை பார்த்துருப்பீங்க, இதில் வந்து பூக்களே இருந்திருக்காது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டுகளுமே இருந்திருக்காது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பூக்கள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். முட்டுகள் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் தெரியும், அதனுடைய பூக்கள் விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூக்களாக இருக்கும். ஸோ இன்னும் இந்த முட்டுகள் வந்து அதிகமாக விரியலை. இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தளிர் வந்து அதிகமாக, அந்த பூக்களுடைய இதழ்கள் வந்து அதிகமாக விரியலை. இன்னும் ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதிகமான பெரிய பூக்களாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள்
ரோசா செடிகளை பொறுத்த வரைக்குமே நான் சொல்லக்கூடிய உரங்கள், அதாவது இயற்கையான உரங்களாக இருக்கட்டும், அதாவது ஜீவாமிர்தம், மீனமிலம், இந்த மாதிரி உரங்களே போதும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பஞ்சக்காவியை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பஞ்சக்காவியத்தை பொறுத்த வரைக்குமே 1 or 2 days நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. 1 வாரம் 1 மாதம் அப்படிலாம் வச்சு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனுடைய தன்மைகள் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கூடுமான வரைக்கும் மீனமிலம் ஜீவாமிர்தத்தை நீங்கள் உங்களுடைய ரோசா செடிகளுக்கு பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரோசா செடிகளுக்கு கொடுக்க போகிற உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு தான். இது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ரோசா செடிக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், செடிகளில் வந்து குளிர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த தேங்காய் புண்ணாக்கு வந்து உறுதுணையாக இருக்குது. அதாவது எந்த புண்ணாக்களாக இருந்தாலும் சரி, இதே சமயத்தில் நீங்கள் கடலை புண்ணாக்கு எடுத்தாலும் சரி, வேப்பம் புண்ணாக்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எள்ளு புண்ணாக்கள் எடுத்தாலும் சரி, இது எந்த புண்ணாக்கள் வேணாலும் நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் இந்த தட்ப வெப்பநிலையினால் நம்ம செடிகள் வாடுறத வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி புது தளிர்கள் வர வைக்கிறதுக்கும் இது ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். நீங்கள் செக்கில் போய் கேளுங்க, அதாவது செக்கில் மரச்செக்கில் ஆட்டின புண்ணாக்குகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் தான் அதிகமான சத்துகள் இருக்கும். அதனால் இதுவுமே வந்து மரச்செக்கில் நான் ஆட்டின அந்த தேங்காயிலேருந்து எடுக்கக்கூடிய புண்ணாக்குகள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொரு செடிக்குமே நீங்கள் வேர்பகுதி பக்கத்தில் இவ்வளோ குவான்டிட்டியில் வந்து வச்சுக்கிட்டே வரலாம். ஏன்னா 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே வர்றதுனால பார்த்தீங்கன்னா செடிகளுடைய வளர்ச்சிகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது தளிர்களுமே நம்மளுடைய ரோசா செடிகளில் வந்து ரொம்பவே அதிகமாக வரும். ஸோ என்னுடைய செடிகளில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆலிவேரா நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூக்கள் கட் பண்ணதுக்கப்புறம் புது தளிர்கள் ரொம்பவே அதிகமாக வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் நான் பூக்களை கட் பண்ணி இன்னையோட 5 நாள், 4 to 5 நாள் ஆக போகுது. அதே மாதிரி நான் ஆலிவேரா ஜெல் அப்ளை பண்ணி 4 நாள் ஆக போகுது. ஸோ அந்த கிளைகளில் பாருங்கள் புது தளிர்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் பாருங்கள். ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பூக்கள் பூத்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுறாங்க. அப்படி கண்டிப்பாக விடாதீங்க. ஏன்னா ரோசா செடிகளில் பூக்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருமே நினைக்கக்கூடியதான். ஏன்னா பூக்கள் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான். ஏன்னா நம்ம அந்த சமயத்தில் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தளிர்கள் வந்து கண்டிப்பாக வராது. ஸோ இந்த கிளைகளில் பாருங்கள் நான் பூக்களை வந்து இன்னும் கட் பண்ணவே இல்லை. அதில் வரங்க தளிர்கள் வந்து இன்னும் வேகமாக எடுக்கவே இல்லை. பாருங்கள் தளிர்கள் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இலைக்கு பக்கத்துலேயும் தளிர்கள் வந்து எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் அவ்வளோ வேகமாக நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா பூக்களை கட் பண்ணி நான் ஆலிவேரா ஜெல் அப்ளை பண்ணவும் உடனே வந்து துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் பாருங்கள் இன்னும் துளிர் வந்து வேகமாக வரலை பாருங்கள். காரணம் என்னென்னா பூக்களை வந்து இன்னும் நான் கட் பண்ணி விடலை. ஏன்னா இந்த கிளையில் உள்ள அப்படியே எல்லா சத்துக்களையுமே இந்த பூக்கள் வந்து இன்னும் உறிஞ்சிட்டே இருக்குது. அந்த காரணத்தினால தான் நமக்கு வந்து துளிர் எடுக்காமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரோசா செடிகள் சம்மந்தமாக எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும், அதே மாதிரி மாடித்தோட்டம் அமைக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மார்னிங் டயத்தில் நம்மளுடைய ரோசா செடிகளுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்குமே லிக்யூடாக ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதே மாதிரி ரோசா செடிகளில் இன்னுமே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட்டோட அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.